Hello friends, in the video la semantic manager la oru HMI WinCC project vandu eppadi create pandrathu plus WinCC la neenga already project pannitinga andha project la eppadi particular PLC project ku semantic manager la integrate pandrathu appindra pathi paakalam. So first insert la poninga appadina ungalku indha station la உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். ஹெச்எம்ஐ ஸ்டேஷன் இங்கே ஏன் வரல அப்படின்னா, நீங்கள் இந்த இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வச்சு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஷனை இன்சர்ட் பண்ண முடியாது. ஒன்லி ப்ராஜெக்ட் நீங்கள் விண்டோவில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேஷனில் உங்களுக்கு என்ன வேணுமோ இன்சர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ண போகிறது ஹெச்எம்ஐ ஸ்டேஷன், ஓகேங்களா? ஸோ நம்ம சினிமேட்டிக் மேனேஜர் ஒரு WinCC ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பேனல் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக இருக்குது நான் கொடுக்குறேன், இது நான் சூஸ் பண்ணது ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு சினிமேட்டிக் மேனேஜர் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மேனேஜர் வந்து WinCC ஃப்ளெக்சிபிள் கால் ஆகிட்டு ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகி முடிஞ்சதும் உங்களுக்கு சினிமேட்டிக் மேனேஜர்லேயே நீங்கள் வந்து இந்த இடத்துல டிவைசஸ் HMI ஸ்டேஷன் சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்தே வந்து நீங்கள் சினிமேட்டிக் மேனேஜர் யூஸ் பண்ணி WinCC-யை அக்சஸ் பண்ண முடியும். அக்சஸ் பண்ண முடியும், ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து தனியாக இந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன WinCC ப்ராஜெக்ட்டுன்னு தெரியலை அப்படி நீங்கள் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் இதில் இன்டிகிரேட் பண்ணிட்டீங்க இல்லை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன HMI ப்ரோக்ராமோ அதை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள் சினிமேட்டிக் HMI ஸ்டேஷன் 1 அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ WinCC ஃப்ளெக்சிபிள் ரன் டைம், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஸ்க்ரீன்ஸ், கம்யூனிகேஷன், அலாரம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா WinCC ஃப்ளெக்சிபிளுக்கு டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடும் ஈஸியாக. அங்கே பாருங்கள் நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் OP 1012. ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக நம்ம டேகுக்கே வந்தாச்சு, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் அவுட்புட்டில் Step 7 சிங்க்ரனைசேஷனில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சினிமேட்டிக் மேனேஜரில் ஸ்டேஷனை க்ரியேட் பண்ணுறது, ஓகேங்களா? இப்போது இது முடிஞ்சது. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எது வேணுமோ அதை நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அது WinCC ஃப்ளெக்சிபிளாக ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்க்ரீன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். நான் அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணதுனால திருப்பி அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இப்போ கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இதுதான் OP 012 ஸ்க்ரீன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா சினிமேட்டிக் மேனேஜரில் எப்படி வந்து ஒரு WinCC ப்ராஜெக்டை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போது ஆல்ரெடி WinCC-ல நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க சினிமேட்டிக் மேனேஜரில், அதை வந்து எப்படி பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதில் இன்டிகிரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு WinCC-ல போயிட்டு, ஸோ இதுதான் வந்து அனதர் ப்ராஜெக்ட்டு C7 சீரீஸ்லாம் சும்மா க்ரியேட் பண்ணி எக்ஸாம்பிளாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் போயிட்டு இன்டெக்ரேட் இன் Step 7 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டு நீங்கள் கரண்ட்டாக என்ன வந்து ப்ராஜெக்ட் வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஜெக்ட் இருக்குது, Step 7 Pro 1 இருக்குது பார்த்தீங்களா, Project 1. ஸோ அதை நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆஃப்டர் இது வந்து இன்டெகிரேட் ஆகி முடித்த உடனே நம்ம வந்து HMI ஸ்டேஷன் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்தா இந்த இது வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் ஆகும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி ரெண்டு ஹெச்எம்ஐ இன்டர்ஃபேஸ் பண்ணி ஒரு பிஎன்ஜியில் டேட்டா எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜியை வச்சு ரெண்டு ஹெச்எம்ஐக்கும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இது இந்த இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இன்டகிரேஷன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ போயிட்டு சிமாட்டிக் மெர்ஜர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, டிவைஸ் ஒன்று சொல்லிட்டு இங்கே கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து நம்ம ஹெச்எம்ஐ ஸ்டேஷன் சொல்லிட்டு ஸ்டெப் 7 ப்ராஜெக்ட்டை டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஹெச்எம்ஐ ஸ்டேஷன் அப்படின்னு வரும். சப்போஸ் வந்து நீங்கள் வின்சிஸ்லேருந்து இன்டிகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டிவைஸ்ன்னு தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, டிவைஸ் சேம் வின்சிஸ் ஃப்ளெக்சிபிள் ரன் டைம் தான் வரும். சேம் என்னென்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தோமோ எல்லாமே இங்கே இருக்கும். பட் என்ன நேம், ஏன்னா நீங்கள் வந்து வின்சிஸ்லேருந்து இன்டிகிரேட் கொடுக்குறீங்க அப்படின்னா டிவைஸ்ன்னு சொல்லிட்டு நேம் கிரியேட் ஆகும். நீங்கள் சிமாட்டிக் மேனேஜர்லேயே டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஹெச்எம்ஐ ஸ்டேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு நேம் கிரியேட் ஆகும். ஸோ இதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக்க வேண்டாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது சிமாட்டிக் மேனேஜரில் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலேயே சிமாட்டிக் மேனேஜர்லேயே ஹெச்எம்ஐ ஸ்டேஷன் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி அக்சஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து வின்சிஸ் ஃப்ளெக்சிபிள் கால் ஆகிட்டு உங்களை எல்லாமே ஓப்பன் பண்ணி எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வின்சிஸ்லையும் இன்டெகிரேட் டு ஸ்டெப் 7 கொடுத்தீங்க, ஃபைல் மேலே போயிட்டு கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு சிமாட்டிக் மேனேஜரில் இன்டெகிரேட் ஆகிடும். ஸோ இங்கே இருந்து கூட நீங்கள் என்ன வேணுமோ அதை ஆக்சஸ் பண்ணிங்க, அங்கே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிடும். நான் இப்போ இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் டைரெக்டாக டேக்ஸுக்கு வந்துடுச்சு. ஸோ இன்டெகிரேட்டட் ஃபங்க்ஷனோட அட்வான்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக வந்து மிக்ரேட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ட்ரபுள் ஷூட்டிங் டைம் அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறீங்க மிஷின் அப்படின்னா ஒரு பிஎல்சி ப்ராஜெக்ட் இருக்கும், பட் ஹெச்எம்ஐ ப்ராஜெக்ட் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க தெரியாது. உடனே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அப்படி இல்லை பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட முக்கியமான அட்வான்டேஜ் இதுதான். ஓகே ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வின்சிஸ் இல்லை நெக்ஸ்ட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.